நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நல்ல மனசை பற்றி நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. எத்தனையோ நலிவடைந்த தயாரிப்பாளர்களுக்கு படம் நடித்து கொடுத்து அவங்கள வந்து மேலே தூக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு படமே பார்த்திங்கன்னா அவரால் அல்லது வேற ஒரு ஹீரோக்களால் நலிவடைந்த தயாரிப்பாளர்களுக்கு அதனுடைய நண்பர்களுக்கு இப்படி எல்லாருக்குமா அந்த படத்தை எடுத்து அந்த படத்தோட லாபத்தை எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்தாரு. இது ஒரு உதாரணம். ஆனால் இன்னொரு உதாரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அந்த படத்துக்காக 1 ரூபாய் கூட சம்பளம் வாங்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த படம் என்ன படம் அப்படின்னா 1997 வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட இயக்குனர் ரகுராம் மாஸ்டர், அதாவது டான்ஸ் மாஸ்டர் ரகுராம் மாஸ்டர், அவர் தான் ஒரு படம் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். தமிழ் படம் கிடையாது, பெங்கால் மொழி ரிலீஸ் ஆன பாக்கியா டெபாடா அப்படிங்கிற ஒரு படம் தான் ரஜினி அவர்கள் கெஸ்டோவில் நடிச்சிருந்தார். இந்த படத்துக்காக தான் பார்த்திங்கன்னா ரகுராம் மாஸ்டருக்காகவே 1 ரூபாய் கூட சம்பளம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை நடித்து முடிச்சு கொடுத்துருக்காரு. இத்தனைக்கும் 90s ரஜினி அவர்கள் எவ்வளோ பெரிய பீக்கில் இருந்த ஹீரோ, ஒரு சூப்பர் ஸ்டார் நமக்கே தெரியும். அப்படிப்பட்ட டைமில் 1 ரூபாய் கூட வாங்காமல் ஒரு படத்தில் நடிச்சிருக்காருன்னா நிச்சயமாக அவருடைய நல்ல மனசை பாராட்டாமல் இருக்கவே முடியாது. ஸோ சூப்பர் ஸ்டாரோட இந்த நல்ல மனசை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.